ஒடிசா மாநிலம் ரூர்கேலா பகுதியிலிருந்து சென்னைக்கு ரயில்களில் ஆக்சிஜன் கடந்த சில நாட்களாக கொண்டுவரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று 4 டேங்குகளில் 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்தடைந்தது. தொடர்ந்து 3 கண்டெய்னர்களில் 60 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்தடைந்தது. அதை 3 லாரிகளில் நிரப்பிய ஊழியர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு 20 மெட்ரிக் டன்னும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு 10 டன்னும், அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 15 டன்னும், ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு 15 டன்னும் அனுப்பி வைத்தனர். சென்னையில் ஆக்சிஜன் தேவையை போக்க தொடர்ந்து ரயில் மூலம் ஆக்சிஜன் எடுத்து வர இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்.